எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அறிவோம் ஆரோக்கியம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டெல்லாம் எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே உடல் எடை அதிகரிக்காது. அந்த ஃபுட்டெல்லாம் என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறைவான கலோரிகள் கொண்ட காலிஃப்ளவர் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. இதை சாப்பிட்றதுனால உடலில் அதிக அளவு கொழுப்பு சேர்றதில்ல. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். காலிஃப்ளவரில் உள்ள பொட்டாசியம் சத்து உடல் செயல்பாடுகளை சீராக்கிறதோட தண்ணி குடிக்கிறதையும் அதிகப்படுத்துது. பீட்ரூட்டில் நிறைய உணவு சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் சி, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின், மாவுச்சத்து, இரும்பு சத்து இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை இதில் கொழுப்பு சத்து கிடையாது. இதை ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் புற்றுநோய் தடுப்பாக பயன்படுத்தினாங்க. பூசணிக்காயின் விதையில் விட்டமின் பி, விட்டமின் ஏ, மினரல்ஸ், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல கலோரி வந்து மிகவும் குறைவா இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம். மேலும் பூசணிக்காய் உடல்ல உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றிடும். தக்காளிய உணவுல அதிகம் சேர்த்து வந்தா மிகவும் நல்லது. ஏன்னா இது உடலை வறட்சி அடையாம பார்த்துக்கொள்ளும். அதோட இது எண்ணற்ற செரிமான நொதிகளை உற்பத்தி செய்து உண்ணும் உணவுகளை எளிதில் செரிமானம் அடைய உதவி புரியுது. தக்காளிக்கு உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. மேலும் இது உடல்ல இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால சீராக பராமரிக்குது. தக்காளியில கலோரிகள் இல்லாதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல டிப்ஸ்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.